आदिलक्ष्मीं जगन्मातरं भावये आदिलक्ष्मीं जगन्मातरं भावये आद्यन्तरहितं अनन्तलक्ष्मीं सदा सदयाबात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजा महातरं मुनीं लक्ष्मीनाथसमारम्भां नादयां गुणमध्यमां हस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सोभकृद वर्षत्तिनुडिय कार्तिकै माद ब्रह्मोत्सवं अलर्मेल् मङ्गापुरं एन्पदान तिरुच्चानूर् दिव्यदेशत्तिले இன்று இரண்டாம் நாள் உற்சவம் சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே மாலை பிராட்டி பத்மாவதி தாயார் தன்னுடைய சிறிய சேஷ வாகனத்திலே வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாள். இன்று இரண்டாம் நாள் உற்சவத்தில் இன்று காலை பிராட்டி பெரிய சேஷ வாகனம் என்பதான ஆதிசேஷன் மீதே அமர்ந்தவளாக எப்படி பரமபதத்திலே எம்பெருமான் அமர்ந்த கோலத்திலே பிராட்டியோடே நமக்கு காட்சி தருகின்றானோ அதை போலவே இன்றைக்கு நமக்கு பிராட்டி அவனே நான் நானே அவன் என்பதை காட்டும் விதமாய் ஒரு சேர பெருமானை தன்னகத்தே கொண்டவளாய் அவளே இன்றைக்கு இந்த பிரம்மோத்சவ திருநாளிலே அமர்ந்தவளாய் இன்னும் சற்று நேரத்தில் பெரிய சேஷ வாகனத்திலே நமக்காக காட்சி தர இருக்கின்றாள். நாம் அதனை இப்பொழுது நேரடியாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் எஸ்விபிசி சேனல் வழியாக நேரடியாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். திருமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் வைகுந்தத்திலே இருந்து ஸ்ரீமன் நாராயணன் இங்கே இறங்கி வர காரணமாக இருந்தவள் இந்த பிராட்டி. எப்பொழுதும் பரமபதத்திலே இருக்கக்கூடியவனை பூலோக வைகுந்தம் என்பதான திவ்யக்ஷேத்திரத்திலே நாம் எப்படி சென்று சேவிக்கின்றோமோ அதை போலவே நின்ற திருக்கோலத்திலே அவனை இந்த கலியுகத்திலே கண்கண்ட வரதனாய் காண வேண்டும் என்பதனாலே பிராட்டி தன்னுடைய உள்ளக்கிடக்கையை பக்தர்கள் அறியும் வகையிலே அவளே
ஊடல் கொண்டு கோபமுற்றவளாய் தன்னை நாடகம் நடத்தி கொண்டு லீலா உபூதியிலே இறங்கி வந்து அவள் பிராட்டி இங்கே தவமிருக்க அவளே பத்மாவதி என்கின்ற திருநாமத்தோடே ஆகாசராஜனால் வளர்க்கப்பட்டாள். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினி ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீ. ஓம் நமோ வெங்கடேசாய. பிரம்மோத்சவம் இரண்டாம் நாள் நேற்று கொடியேற்றம் மங்களமாக காலையில் நடந்தது. கருடன் போய் எல்லா தேவாதி தேவர்களையும் ரிஷி முனிவர்கள் அனைவரையும் அழைத்து வந்திருப்பதால் எல்லோரும் இங்கே தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள். ஆஹா, கண்கொள்ளா காட்சி! பத்மாவதி தாயார் பெரிய சேஷ வாகனத்தில் ஊர்வலமாக வருவதுதான் என்ன அழகு! பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளை சுகமாக ஸ்திரமாக ஏந்திக் கொண்டு இருப்பவர் ஆதிசேஷன் அல்லவா? அங்கே பெருமாள் மார்பில் விளங்கிடும் மகாலட்சுமி தேவி இங்கே அழகான அலங்காரத்தோடு அமர்ந்து கொண்டு வெங்கடவனின் பட்டத்து ராணியாக உலகனைத்தும் ஒரு குடைக்கீழாளும் சக்கரவர்த்தினியாக பட்டாடை உடுத்தி பல பல ஆபரணங்கள் அணிந்து அருளே உருவாக அப்படி ஒரு அழகோடு தெய்வீகமாக ஊர்வலம் வருகிறாள். இகபர சுகம் தரும் இனிய தேவி ஸ்ரீ, இகபர சுகம் தரும் இனிய தேவி ஸ்ரீ, ஏற்றமுடன் உலகை காக்கும் சக்தி ஸ்ரீ, ஏற்றமுடன் உலகை காக்கும் சக்தி ஸ்ரீ, பார்க்கடல் தனில் உரை பரமன் மார்வில் ஸ்ரீ, பார்க்கடல் தனில் உரை பரமன் மார்வில் ஸ்ரீ, பாரோர் விரும்பிடும் செல்வமான ஸ்ரீ, பாரோர் விரும்பிடும் செல்வமான ஸ்ரீ. இந்த உலகத்தை தாங்குகின்ற ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள். ஆனால் இங்கே பெரிய சேஷ வாகனத்தில் 7 மலைகளாக திருப்பதி விளங்குவதால் 7 தலைகளுடன் நாகப்படம் எடுத்து நாக மண்டலமிட்டு அதில் தாயாரை பெருமையுடன் கம்பீரமாக அமரச் செய்து இருப்பது அழகு. பார்க்கடல் போலவே இங்கு பக்தர்கள் கடல். தாயார் எழுந்தருளும் காட்சி நம்மை வைகுண்டத்திற்கே போய் தரிசித்த உணர்வினை தருகிறது அல்லவா? ஆதிசேஷன் சேஷநாகம் என்பவர் காஷ்யபர் கத்ரு தம்பதியரின் மகன், நாகங்களுக்கெல்லாம் அரசனான நாகராஜன். இவர் கூட பிறந்த நாகங்கள் வாசுகி, தக்ஷகன், இன்னும் பல பேர் மற்ற சகோதரர்கள். காஷ்யபரின் இன்னொரு மனைவி வினதையின் மகனான கருடனை துன்பப்படுத்தியதால் மனம் வெறுத்து தபஸ் செய்து இந்த உலகத்தை தாங்கும் வரம் பிரம்மனால் தரப்பட்டவர். பெருமாளை தாங்கும் ஆதிசேஷன்தான் தன் 1000 நாவாலும் பெருமாளை போற்றி பாடிக்கொண்டே இருக்கும் சங்கர்ஷணர் ஆன நித்யசூரி. சேஷம் என்றால் மிச்சம் என்று பொருள். இந்த உலகம் அழிந்த பின்னும் மிச்சம் இருப்பவர் என்பதால் அவருக்கு அந்த பெயர். 7 தலையுடன் தாயாரை தாங்கி வரும் காட்சியை பார்க்க பார்க்க மனம் பக்தியில் நெகிழ்கிறது. மீண்டும் பத்மாவதி தாயார் கதைக்கு வருவோம். வனத்தில் சந்தித்த ராஜகுமாரியின் தோழியரிடம் இவள் யார் என்று சுவாமி கேட்க, ஆகாசராஜன் புத்திரி, நீங்கள் இங்கு வந்ததே தவறு, போங்கள் என்றார்கள். ஆனால் சுவாமியோ பத்மாவதியை பார்த்து, பெண்ணே, உன் அழகில் நான் மயங்கிவிட்டேன், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க, கோபத்துடன் தோழிகள் அவரை கல்லால் அடித்து காயப்படுத்தி விட்டனர். சுவாமியின் தாயார் வகுள மாளிகை பதறிப்போய் நடந்தவற்றை கேட்டறிந்தாள். பெருமான் மயங்கிய பத்மாவதி தாயார் இன்று பெரிய சேஷ வாகனத்தில் நமக்கு எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இந்த பிரம்மோத்சவத்தை தரிசிக்கும் பாக்கியம் மீண்டும் மீண்டும் தர வேண்டும் தாயே என்றுதான் நமக்கு வேண்ட தோன்றும். பத்மாவதி தாயாரின் பாத கமலங்கள் பணிந்து போற்றி வணங்குவோம். பார்ப்புகள் பெருமையும் செல்வமும் பெறுவோம்.
वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यां अभयप्रदां मणिगणैर्नानाविधैर्भूषितां भक्ताभीष्टबलप्रदां हरिहरब्रह्माभिधिसेवितां पार्श्वे पंकजशङ्खभक्तनिधिभिः युक्तां सदा शक्तिभिः सरसिजनयने सरोजहस्ते तवळधरां सुगन्तमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरी प्रसीदमज्ञम्। இன்றைக்கு பிராட்டி தன்னுடைய இரண்டாம் நாள் உற்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே பத்மாசனம் என்பதான கோலத்திலே அமர்ந்தபடி எப்படி எம்பெருமானுக்கே உரியதான திருவாழியும் திருசங்கத்தையும் தன்னுடைய புஜங்களிலே ஏந்தி கொண்டிருப்பானோ அவனுக்கு நான் சற்றும் சளைத்தவள் இல்லை என்பதை காட்டும்படியாக அவளே நாராயணி என்பதாக தன்னுடைய இரு கரங்களிலே சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தியவளாய் இன்றைக்கு ஆயிரம் தாமரை இதழ் கொண்டதான திருக்குளத்திலே பூத்தவள் இன்றைக்கு பத்மாசனம் என்பதான பத்மபீடத்திலே அமர்ந்தவளாக இன்றைக்கு பெரிய சேஷ வாகனத்திலே வலம் வருகிற காட்சியை நாம் இன்றைக்கு இப்பொழுது இத்தருணத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ பிராட்டி எப்படி எம்பெருமான் சப்த மலைகளிலே அமர்ந்திருக்கின்றானோ சப்தகிரியிலே அமர்ந்திருக்கின்றானோ அதை போலவே பிராட்டி சப்த தலைகள் கொண்டதான ஏழு தலைகள் கொண்டதான ஆதி சேஷன் மீதே அமர்ந்தவளாய் நமக்கு காட்சி தருகிறாள். அந்நாளிலே எப்படி
பத்மாவதி என்கின்ற திருநாமத்தோடே சின்னஞ்சிறு குழந்தையாய் இந்த திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடியதான திவ்ய தேசத்திலே பிராட்டி ஆடி ஓடி பாடி தன்னுடைய தோழியர்களோடு விளையாடினாளோ, அதை காட்டும் விதமாகவே இன்றைக்கு பிராட்டியை வணங்க வந்திருக்கும் சின்னஞ்சிறு மழலையரெல்லாம் குழந்தைகளெல்லாம் பிராட்டியை தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தபடி ஆடி வருகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதோ பிராட்டினுடைய திருமுக மண்டல தரிசனம் நமக்கு கண்கூடாக தெரிகின்றது. அவள் நெற்றியிலே அணிந்திருக்கக்கூடியதான அந்த திலகம் கஸ்தூரி திலகம் என்பதான திலகம் இந்த உலகம் அனைத்தையும் அவளே வாழ்விப்பவள் என்பதை காட்டும்படியாக நமக்கு தெரிகிறது. காருண்யம் மிக்க அவளுடைய கண்கள் நமக்கு அவளன்றி தெய்வம் வேறேதும் இல்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த கருணை பார்வை நம்மீது ஒரு க்ஷணமேனும் படுமாயின் அந்த தருணத்திலேயே நாம் இந்த இகத்திலே நாம் அடைந்த துன்பங்கள் சுகங்கள் அனைத்தையும் விட்டு அவளிடத்திலே சரணடைந்து அவளே நம்மை கொண்டு போய் பெருமானுடைய திருவடியிலே சேர்ப்பிப்பாள் என்பதனாலேதான் பிராட்டி இன்றைக்கு தன்னுடைய பிரம்மோத்சவ வைபவத்தை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றாள். இதோ நாம் இப்பொழுது பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவள் பத்மாசனம் என்பதான ஆசனத்திலே தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் மடித்தபடி அமர்ந்தவளாய் நமக்கு காட்சி தருகிறாள். எப்படி திருச்சகுனூர் மட்டுமல்லாது எங்கெல்லாம் திவ்ய தேசங்கள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் தன்னுடைய யோகத்திலே அமர்ந்தபடி பிராட்டி பத்மபீடத்திலே அமர்ந்து நமக்கு காட்சி தருவாளோ, அந்த மூலவரைப் போலே இன்றைக்கு பிராட்டி நமக்கு பத்மாசனம் என்பதான திருக்கோலத்திலே அமர்ந்தபடி நமக்கு காட்சி தருகிறாள். சங்கு சக்கரதாரியாக இருப்பதுதான் பெருமானுக்கே சிறப்பு. திருமலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமலையப்ப சுவாமி வேங்கடவாணன் அவன் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு இங்கு அவதாரம் செய்து அங்கே திருமலையிலே எழுந்தருளி இருக்கின்றானா என்கின்ற ஐயமெல்லாம் அரசர்களுக்கு ஏற்பட்ட காலத்திலேயே ஸ்ரீமத் ராமானுஜர் இவன் அவனே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் பொரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று என்பதாக திருச்சங்கத்தையும் திரு ஆழியையும் எப்படி பெருமானுக்கு அவர் சாற்றி அவனே ஸ்ரீமன் நாராயணன் அவனே பரத்வன் அவனே பரபிரம்மம் என்று ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் எப்படி அவன் காட்சி தந்தானோ அதை போன்றதொரு காட்சியை எம்பெருமான் ஆச்சாரியனாகிய ஸ்ரீமத் ராமானுஜருக்கும் அவனை சார்ந்திருக்கக்கூடியதான அனைத்து அரச குடும்பத்தினருக்கும் அவன் அன்றைக்கு காட்சி தந்தான் என்பது நமக்கு அறிந்த வரலாறு. ஆகவே சங்கமும் சக்கரமும் அவன் ஏந்தி இருக்கின்றான் என்பதனாலே இவனே ஸ்ரீமன் நாராயணன் என்பதை நமக்கு அடையாளம் காட்டினான். அந்த திருக்கோலத்தை இன்றைக்கு பிராட்டி அவள் ஏந்தியபடி வீரலக்ஷ்மியாக இன்றைக்கு பத்மாசன கோலத்திலே அமர்ந்தபடி வலம் வருகிற காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஏழு மலைகள் என்பதற்கு இணையாக ஏழு தலைகள் கொண்ட அந்த ஆதிசேஷன் மீதே அவள் வலம் வருகின்றாள். ஆயிரம் தாமரையினுடைய இதழ்கள் எந்த நிறத்திலே பொன்னிறமாக அதே சமயத்திலே பூத்த அந்த தாமரை கோலத்திலே இருக்குமோ அதை போன்றதொரு அழகிய வண்ண பட்டாடையை அவள் உடுத்தி கொண்டு அதன் மேலே அமர்ந்தவளாய் நமக்கு காட்சி தருகிறாள். இதோ இங்கே நாம் திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடியதான திவ்ய தேசம் சுகபிரம்ம மகரிஷி அமர்ந்து தவம் செய்த இடம் என்பதனால் இதற்கு திருச்சுகனூர் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. என்றாலும் பிராட்டி பத்மாவதியாத்திரம்ணாயமேனே பகவதே சிந்தா
பரணம் பிரபத்யே மாதா பிதாபதேத்னயா போதேர்வம் பதேப ஆத்யத்ன குலபதே குலாபிராமம் திரிமத்தரங்கிரிகள உதம் தரத்தமகதா திபட்டன ஹரி பக்திதா உலசே ரேகிபான் தீர்த்த மித்ராரிமத் பராயம் குதுமணம் பிரதோத் பிரித்திய ரஞ்சிரேன் நமுதான் பேருகளியளித்தானின் போல்டே பெருங்கடல் மல்லை புதத்தார் பொண்ணங் கடல் ஹரி உயிரே நீ அல்லவா பத்மம்மா நீ வேறோ அவனல்லவா ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா பத்மம்மா நீ வேறோ அவனல்லவா உன் பாத கமலமே எங்கள் சந்நிதி பாத சேவை அடியார் நாடும் புன்னிதி ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா பத்மம்மா நீ வேறோ அவனல்லவா ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா மேல் உயர அலைமகளானாய் நிறைவளம் பெருக நிலமகளானாய் நிலை மேல் உயர அலைமகளானாய் நிறைவளம் பெருக நிலமகளானாய் நெஞ்சில் அச்சம் வந்த போது துணிவு நீ நெஞ்சில் அச்சம் வந்த போது துணிவு நீ துயரமே விலகிட ஆறுதல் தந்தாயே ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா பத்மம்மா நீ வேறு அவனல்லவா ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா சன்னி
கருணிதி தனில் நின்று அருளும் திருவே, கண்ணன் நிலவில் என்றும் நிலவும் அழகே. சந்நிதி தனில் நின்று அருளும் திருவே, கண்ணன் நினைவில் என்றும் நிலவும் அழகே. அழகுமே நீ புலிவான விண்மதி, அழகுமே நீ புலிவான விண்மதி. திருவடி தங்கிய உள்ளமே நிம்மதி, ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ப நீ வேறு அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. மாறி உன் மனதில் மாதவன் நினைவு, நெங்குதடினிலோ அழகிய சிரிப்பு. மாறி மாறி உன் மனதில் மாதவன் நினைவு, நெங்குதடினிலோ அழகிய சிரிப்பு. அழகு நீல திருமாலே உம்பதி, அழகு நீல திருமாலே உம்பதி. இருவரும் ஒன்றிய இன்பமை எண்ணிதி, ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ப நீ வேறோ அவனல்லவா. உன் பாத கமலமே எங்கள் சந்நிதி, பாத சேவை அடியார் நாடும் புன்னிதி. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ப நீ வேறோ அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே. பக்தர்களே, பத்மாவதி தாயார் கார்த்திகை மாத பிரம்மோத்சவத்திலே மிக அற்புதமாக பெரிய சேஷ வாகனத்திலே இதோ சேவை சாதிக்கின்றார். அனந்தன் சேஷன் இதோ ஏழு தலைகளோடே மிகப்பெரிய பெத்தசேஷ வாகனத்திலே இன்றைக்கு திருச்சானூரிலே இருந்து பத்மாவதி தாயார் சேவையாகின்றாள். பெரிய சேஷ வாகனத்திலே நேற்றைய பொழுது தாயார் சிறிய சேஷ வாகனத்திலே எழுந்திருளினாள். இன்றைக்கு இதோ கற்பூர நீராஞ்சனம் சேவித்து கொள்வோம். இன்றைக்கு பிராட்டி பத்மாசனத்திலே அமர்ந்தவாறு மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் அமர்ந்த திருக்கோலத்திலேயே பெரிதும் விரும்பியவாறு காட்சி தரக்கூடியவள். இன்றைக்கு இந்த பத்மாசன காட்சியோடு அற்புதமாக பெரிய சேஷனிலே எழுந்தருளி இருக்கின்றாள். வீரலட்சுமியாக, விஜயலட்சுமியாக, வெற்றி லட்சுமியாக, கிரகலட்சுமியாக, சந்தான லட்சுமியாக, சௌபாகிய லட்சுமியாக நமக்கெல்லாம் இந்த மகாலட்சுமி தாயார் பல்வேறு திருநாமங்களில் பல்வேறு விதமான செல்வங்களை அள்ளித்தரக்கூடியவளாக கிரகங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவள். இன்றைக்கு பத்மாசினியாக எம்பெருமான் எவ்விதம் அமர்ந்தவாறு அமர்ந்த கோலத்திலே இருந்து கொண்டு சங்கு சக்கரதாரியாக அருள் செய்வானோ அப்படியே பிராட்டி இன்றைக்கு அவளுடைய திருமுக மண்டலத்தை நோக்கினால் உலக உயிர்கள் ஜீவிப்பதற்குரிய வாய்ப்பாக அமர்ந்து விடுமாறு பிராட்டி இன்றைய தோற்றத்தில் அருள் செய்கின்ற நிலையிலே எழுந்தருளி இருக்கின்றாள். இந்த பெரிய சேஷன் எம்பெருமானுக்கு இடைவிடாமல் தொண்டு செய்யக்கூடிய ஆதிசேஷன்.
எம்பெருமானை எப்பொழுதும் தாங்கியவாறு இருக்கக்கூடிய அந்த சேஷ வாகனத்திலே எம்பெருமானும் தானும் ஒருவனே ஆக, எம்பெருமானுடைய கடாட்சம் வேண்டுமானால் விராட்டியினுடைய கடாட்சத்தை பெற வேண்டும், விராட்டியினுடைய கடாட்சம் நிறைய வேண்டுமானால் எம்பெருமானுடைய கடாட்சம் நிறைய வேண்டும். அப்படி இருவரும் வேறல்ல ஒருவரே எனுமாறு பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டும் அவனை மெய்யே மிக கண்டேன் உன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் திகழும் சோதி வடிவு. எந்த காலத்திலும் எம்பெருமானை காண முடியும். பகல் இரவு என்று அவனுக்கு காலங்கள் இல்லை. எந்த காலத்திலேயும் எம்பெருமானை உள்ளத்தாலே ஞானிகளும் யோகிகளும் அழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கண்டு மகிழ்ந்திருக்கின்றார்களாம். அதைத்தான் ஆழ்வார் இங்கே சாதிக்கின்றார். பகலிலே நாராயணனை கண்டேன், கனவிலும் அவனையே கண்டேன், எந்த காலமும் இல்லை, பகல் பொழுது இராப்பொழுது என்று காலங்கள் இல்லாத நான் கனவிலும் கூட எம்பெருமானை கண்டேன் என்று ஆழ்வார் அற்புதமாக செவிக்கின்றார். சூரிய உதயத்தின் போதும் அஸ்தமனத்தின் போதும் எல்லா இடங்களிலும் எந்த காலத்திலும் இருப்பவன் அல்லவா அவன். அப்படி அவனை கனவிலும் நான் இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு கண்டு மகிழ்ந்து அவனை வணங்கினேன் என்று ஆழ்வார் சாதிப்பதைப் போலத்தான் இப்போது பிராட்டி எப்போதுமாக இருந்த கோலத்திலே இருந்து எம்பெருமான் அருள்வதை இதோ இங்கே பத்மாசனமிட்டு காட்சி தந்தருளுகின்றாள். எப்படி எம்பெருமானுடைய திருக்கரங்களிலே சக்கரத்தாழ்வானும் சங்காழ்வானும் இருந்து கொண்டு அருள் செய்வானோ அதை போல நித்தியசூரிகள் எல்லாம் எப்போதும் எம்பெருமானையும் பிராட்டியையும் வணங்குவதைப் போல அவனுடைய திருமேனியில் விளங்கக்கூடிய திருஆழியையும் சங்காழ்வானையும் இதோ நாம் சேவிக்கின்றதை ஆழ்வார் சாதிக்கின்றார். அப்படி பரமபதத்திலே விளங்குகின்ற சோதிமயமானவனை நான் கனவிலும் கண்டு மகிழ்ந்தேன் என்று ஆழ்வார் சாதிப்பதைப் போல நாவும் பிராட்டியை எம்பெருமானுடைய தோற்றத்தினோடே கண்டு மகிழ்கின்றோம். பிராட்டி எத்தகைய குணரூபத்தை உடையவள் என்பதை அவள் பல்வேறு விதமான திருநாமங்களை தாங்கிக் கொண்டு சொல்லிச் செல்கின்றாள். அப்படி பிராட்டியினுடைய ஸ்வரூபம் அளவிட முடியாதது. அந்த பிராட்டியினுடைய ஸ்வரூபத்திற்கான லட்சணத்தை அளவிட்டு விட முடியாது. அது எல்லா பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்டதாக விளங்கக்கூடியது. இந்த பத்மாசினி கமலவல்லி கமலாட்சினி கமலப்பிரியா என்று இந்த பெருந்தேவி தாயாரை பல்வேறு திருநாமங்களில் அழைத்து மகிழ்கின்ற நம் ஆச்சாரியர்கள் அவளுடைய ரூபத்தை சிலாகித்து பேசுகின்றார்கள். எப்படி எம்பெருமானுடைய நிலை வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவனாக இருக்கக்கூடியவன் பகவான், அப்படிப்பட்ட பேரானந்த பெருவுள்ளத்தை உடையவன் என்று வேதம் அவனை வெகுவாக புகழ்ந்து நெடுந்தூரம் வரை பயணித்து சென்றாலும் அவனுடைய நிலையை அறிந்து கொள்ள முடியாத ஒருவனாகவே எம்பெருமான் விளங்குகின்றான் என்று வேதங்கள் முடிவு செய்துவிட்டன. அப்படித்தான் பிராட்டியினுடைய நிலையும்
பிராட்டியினுடைய ஸ்வரூப நிலை எத்தகையது என்று அளவிட்டு கூறிவிட முடியாது. அவள் எல்லா நிலைகளையும் கடந்தவளாக, முடிவற்ற எல்லை உடையவளாக இருக்கின்றாள் என்று மிக அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். அப்படித்தான் பிராட்டியினுடைய தோற்றம் இதோ பெரிய சேஷ வாகனத்திலே சேவையாகின்றது. இன்றைக்கு இரண்டாம் நாள் சேவை, நேற்றைக்கு முதல் நாள் இரவு சிறிய சேஷ வாகனத்திலே அருள் பாலித்த பிராட்டி இன்றைக்கு இரண்டாம் நாளில் இதோ நெஞ்சத்திலே எம்பெருமானுடைய சங்கத்தை தரித்து கொண்டு, இரு கரங்களிலும் சக்கரத்தையும் சங்கத்தையும் தரித்து கொண்டு பத்மாசனம் இட்டவாறு இரண்டாம் நாள் பெத்தசேஷ வாகனத்திலே இந்த கார்த்திகை மாத பிரம்மோத்சவத்திலே நமக்கு காட்சி தருகின்றார். அன்றைக்கு எம்பெருமானை விட்டு பிரிந்தது போன்ற அம்மானின் கோலம் மனையாளம்
रजदस्रजां चंद्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेतोमवाहव तां हां हवजातवेतो लक्ष्मीमनपकामिनीं यस्यां हिरण्मयीं यं धेयं कामश्वं पुरुषानहं। इदो इंगे वेद विरपन्नर्गळेल्लाम इंद पिराट्टी பார்க்கடலை கடைகின்ற பொழுது அதிலே பிறந்தவள் என்பதனாலே வேதங்களை காக்கும் பொருட்டு எம்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்ற தானே அவதாரம் எடுத்து
கூர்மமாய் நின்று எப்படி தேவர்களுக்கு என்றும் மரணமற்ற ஒரு பெருவாழ்வை அமர வாழ்வை தரக்கூடியதான அமுதத்தை தர வேண்டும் என்பதற்காக வாசுகியை இருபுறத்திலே கயிறாக்கி மேருமலையை மத்தாக வைத்து தானே அடியிலே கூர்மமாய் நின்று தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய அதிலே சமுத்திரராஜனுடைய குமாரியாக உதித்தவள் ஸ்ரீதேவி என்பதான பிராட்டி. எப்படி வேதங்கள் எம்பெருமானை அடையாளம் காட்டுகிறதோ அதைப்போலே அவன்தான் எம்பெருமான், அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன், அவனே ஷீராப்திநாதன் என்பதனை அடையாளம் காட்டுகின்ற வேதம் இவளைத்தான் அவனுடைய பிராட்டி என்பதாக அடையாளம் காட்டுகிறது. வேதங்கள் எம்பெருமானுடைய திருவடியை அருகிலே சென்று தரிசிக்கும் பொழுது, அவற்றை நமக்கு அடையாளம் காட்டும் பொழுது, அதற்கு முன்னதாக பிராட்டியை அடையாளம் காட்டுகிறதாம். அதனாலேதான் அவனே புருஷோத்தமன் என்றால் இவளே அவனுக்கு உகந்ததான பட்ட மகிழ்ச்சியாக புருஷியாக விளங்குகிறாள். அவன் உத்தமன் என்றால் அவனுக்கு இணையான உத்தமியாக பிராட்டி திகழ்கிறாள். அவனன்றி நான் இல்லை, நானன்றி அவனில்லை என்பதை காட்டும் விதமாகத்தான் பிராட்டி இன்றைக்கு எம்பெருமானுக்கு உகந்ததான சங்கையும் சக்கரத்தையும் தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தியவளாய் வீரலக்ஷ்மியைப் போலே காட்சி தருகிறாள். இதிலே நாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், தன்னுடைய திருமேனியிலே பிராட்டி பாஞ்சசன்யம் என்று சொல்லுவதான அந்த சங்கத்தை தன்னுடைய ஆடையாக அவள் தரித்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் திரையிலே பார்க்கின்றோம். நேரிலே சென்று தரிசிக்க முடியாத இந்த அழகை நமக்காக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை சார்ந்த SVBC பக்தி சேனல் நமக்கு அருகாமையிலே பிராட்டினுடைய திருமுக மண்டலத்தையும் அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களையும் நம்மால் நம்முடைய இல்லத்திலே இருந்தபடி தரிசிக்க முடிகிறது. இதோ இங்கே பாருங்கள், பிராட்டி தன்னுடைய திருமார்பிலே அழகிய அந்த பாஞ்சசன்யம் என்பதான சங்கத்தையே தன்னுடைய திருமார்பிலே ஆடையாக அணிந்திருக்கின்றாள். இதனுடைய தாத்பரியம் என்ன என்று யோசித்தால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவளோ அலைகடலிலே பிறந்தவள், சமுத்திரத்திலே அவள் பிறந்தவள் என்பதனாலே அந்த சமுத்திரத்திலே கிடைக்கக்கூடியதான சங்கின் மீது அவளுக்கு அளவு கடந்த ஒரு பற்று இருக்கிறது. அதனால்தான் பெருமான் தன்னுடைய திருக்கரங்களிலே வலதுகரத்திலே சக்கரத்தையும் திருவாழியாகிய சுதர்சனத்தையும் ஏந்தியிருப்பவன் தன்னுடைய இடக்கரத்திலே பாஞ்சசன்யம் என்பதான சங்கத்தை ஏந்தியிருக்கின்றான். இந்த சங்கம் என்பது பிராட்டினுடைய சீராக எம்பெருமானுக்கு கிடைத்தது என்பதுதான் விசேஷம். எப்படி பிராட்டி அலைகடலிலே அமுதாக எழுந்து வந்தாலோ அதைப் போலவே அந்த கடலிலே கிடைத்ததனாலே இந்த சங்கு என்பது அலைகடலிலே கிடைக்கிறது பிறக்கிறது என்பதனாலே இது பிராட்டிக்கு சொந்தமானது என்பதாக நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்திலே அதை ஆழ்ந்து அனுபவிப்பவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதனால்தான் பிராட்டி தனக்கு திருவாழியின் மீது இருக்கக்கூடிய பற்றை விட தனக்கு திருச்சங்கம் என்பது என்னுடைய குடும்பத்தோடே தொடர்புடையது என்பதான தன்னுடைய அளவிலாத அன்பினை காட்டும் விதமாய் தன்னுடைய திருமார்பகத்திலே சங்கை தரித்திருக்கிறாள். அவள் எத்தனை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையெல்லாம் அவள் அணிந்திருந்தாலும், தங்கம் வைடூரியம் நவரத்தினங்களான ஆடை ஆபரணங்களை அவள் அணிந்திருந்தாலும், அவள் எளியவள் என்பதை காட்டும் விதமாய் அவள் சங்கு என்பதான அந்த எளிய கடலிலே கிடைக்கக்கூடிய ஓர் சாதாரண பொருளையும் அவள் சமமாகவே பாவிக்கின்றாள் என்பதனாலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற வேறுபாடு இல்லாமல்
அன்பையும் பக்தியையும் காட்டுபவரிடத்திலே பிராட்டி தன்னுடைய காருண்யத்தை காட்டுகிறாள் என்பதாகத்தான் நமக்கு இந்த காட்சியை காணும்போது தோன்றுகிறது. இதைத்தான் நம்மாழ்வார் சொல்லுகிறார், ஈசன் வானவர்க்கு அன்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரன்சுடர் சோதிக்கே என்று ஆழ்வார் பாடுகிறார். நீ தேவாதி தேவர்களுக்கு எல்லாம், உன்னை சுற்றி வருகின்ற அமரர்களுக்கு எல்லாம், சப்த ரிஷிகளுக்கு எல்லாம் நீ அருள்பாலிக்கின்றாய், அவர்களுக்கு நீ காட்சி கொடுக்கின்றாய் என்பது உனக்கு பெருமையோ என்று ஆழ்வார் கேட்கிறார். அது உனக்கு எப்படி பெருமையாகும்? நீ இப்பூவலகிலே பிறந்து அனைத்து பாவங்களையும் செய்ததான என்னை போன்ற நீசனுக்கும் நீ அருள் புரிந்தால்தான் அது உனக்கு புகழ் சேர்க்கும் என்பதுதான் இங்கே பிராட்டியும் நமக்கு தன்னுடைய அலங்காரத்தினாலே காட்டுகிறாள். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. த்ரேதாயுகம் அதிலே சீதையன வேடமே, ராமனது இனிய திருமுகம் காணவே, ரகுராம தேகமே இகமதில யோகமே, ரகுராம தேகமே இகமதில யோகமே, எனவே நீ பிரேமமிக மனமதை தரவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. வாரக்கை தீவையே ஸ்ரீ கிருஷ்ணன் ஆளவே, இது போல அழகே இகமதிலே காணுமோ, கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கண்ணனே உலகில் என்னாதனென்றாய். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. அதிசயம் கமல மலத்தனிலே ஆகாசராஜனது பாசமலன் மகளாய் தோன்றினாய், மாறினாய் பொன்னேனி பாவையாய், நீ ஸ்ரீனிவாசனின் சிந்தையில் வாழவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும் அருளாக தரணும், அருளாக தரணும் இன்பமே நீதானே. பக்தர்களே, எப்போதும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் சேவை சாதிக்கக்கூடிய நித்திய சூரியனாக விளங்கக்கூடிய பெத்தசேஷ வாகனத்திலே பிராட்டி கார்த்திகை மாத பிரம்மோத்சவத்திலே பத்மாவதி தாயார் சங்கத்தை அற்புதமாக தன்னுடைய நெஞ்சிலே பதித்து கொண்டு லக்ஷ்மி ஹாரங்கள், கல் ஆரம், முத்துஹாரம், வைர வைடூரிய ஆரங்களோடு சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டு
அற்புதமாக அமர்ந்த கோலத்திலே பகவான் இருந்து அருள்வதைப் போல பத்மாசனம் இட்டு அமர்ந்து கொண்டு தெள்ளத்தெளிவாக தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்வது ஒன்றுதான் தன்னுடைய செயல். லோகமாதா என்றொரு திருநாமம் அவளுக்கு உண்டு. ஏன் அப்படி? இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உயிரையும் காக்கின்ற பொறுப்பினை உடையவளாக, எல்லா உயிர்களையும் ரட்சிக்கின்றவளாக, எல்லா உயிர்களுக்கும் அருளை செய்கின்றவளாக பிராட்டி திகழ்கின்றாள். அப்படிப்பட்ட லோகமாதாவாக இருக்கக்கூடியவளை இதோ கற்பூர நீராஞ்சனத்தில் சேவித்து மகிழ்வோம். பெரிய சேஷனில் ஆதிசேஷன் எப்போதும் எம்பெருமானை சுமக்கின்ற அற்புதமான கைங்கரியம் செய்யக்கூடியவன். வெறும் சுமப்பது என்று அவனை சொல்லிவிட முடியாது. அப்படி ஏழு தலைகளை உடைய மிகப்பெரிய நாகமாக அவன் விரிந்து பறந்து பகவானை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் கைங்கரியம் செய்யக்கூடியவன். க்ஷணமும் அவரை விட்டு ஆதிசேஷன் பிரிவதில்லையாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம். ஆதிசேஷன் எப்படியெல்லாம் கைங்கரியம் செய்கின்றான்! பிராட்டியோடு இருக்கின்ற எம்பெருமானுக்கு இந்த திருவனந்தாழ்வான் அப்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கின்றானாம். சென்றால் குடையாக, எம்பெருமான் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எந்த நேரமும் எந்த காலமும் இல்லாமல், எந்த இடத்திற்கு செல்கிறோம் என்றும் இல்லாமல், அவன் எந்த இடத்திலே தன் தேவை இருக்கிறதோ, எவன் ஒருவன் கோவிந்தா கோவிந்தா என்று தன் நாமத்தை அழைக்கின்றார்களோ, நாராயணா கோவிந்தா மாதவா கேசவா மணிவண்ணா என்று எந்த இடத்திலே அவன் திருநாமம் ஒலிக்கப்படுகின்றதோ அந்த இடத்திற்கெல்லாம் நிற்காமல் ஓடக்கூடியவன். அதனால்தான் அவனுக்கு ஆபத் பாண்டவன் என்று பெயர் அல்லவா? அப்படி பகவான் எல்லா இடங்களுக்கும் ஓடி செல்வான். அப்படி அவன் எந்த இடத்திலே ஓடி சென்று நின்றாலும் பின்னாலேயே ஆதிசேஷன் ஓடுவானாம். இந்த அனந்தன் ஓடி சென்று எம்பெருமானுக்கு அவன் உலவி நடந்து செல்லும்போது மழையினாலோ வெயிலினாலோ பகவான் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதே, காலம் அவனை பாதித்துவிடக்கூடாது, காலமாக இருக்கக்கூடியவனுக்கு காவலாக இருக்கின்றானாம் அனந்தன். அப்படி ஓடி சென்று குடை போல் விரிந்து கொண்டு பகவானை காத்து விடுவானாம். பகவானை ஒரு க்ஷணப்போதும் பிரிவதில்லை என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவன்தான் இந்த பெரிய சேஷன், பெத்த சேஷன். மிகப்பெரிய உடலை உடையவனாக, ஏழு தலைகளை உடையவனாக இருக்கக்கூடியவன் குடை போல தன் தலையை விரித்து கொண்டு பகவான் செல்லும் இடங்களிலெல்லாம் பின்னாலேயே செல்வானான். சென்றால் குடையாம், பகவான் சென்று விட்டால் அவனுக்கு குடை போல உடனிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை சேவையை செய்யக்கூடியவன். இதோ இதோ பிராட்டி அற்புதமாக வருகின்றாள். அப்படி வரக்கூடியவளை அந்த ஏழு தலைகளை எடுத்துக்கொண்டு வரித்தது போல அவளை பாதுகாக்கின்றான் அனந்தன். அந்த பெத்தசேஷ வாகனத்திலே பிராட்டி ரொம்ப அற்புதமாக அருமையாக அழகாக சேவை சாதிக்க இந்த அனந்தனே துணையாக நிற்கின்றான். ஒரு நொடிப்போதும் பிராட்டியையும் எம்பெருமானையும் பிரியாதவனாக இருப்பதனாலே பகவான் எங்கே சென்றாலும் ஆதிசேஷன் குடையாக பிரிந்து கொண்டு கூடவே செல்வானாம். அவன் எழுந்தருளி, இதோ எழுந்தருளி இருக்கின்றாள் பிராட்டி. இப்படி எழுந்தருளி இருக்கும்போது சிம்மாசனமாக இந்த பெத்தசேஷ வாகனத்திலே பிராட்டி இப்போது அழகாக எழுந்தருளி இருக்கின்றாள். நாகம் தன்னுடைய
உடல் முழுவதையும் சுருட்டிக் கொண்டு பிராட்டிக்கு சிம்மாசனமாகின்றான். எம்பெருவானுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் புரிவானோ ஆதிசேஷன் அப்படியே பிராட்டிக்கும் கைங்கரியம் புரிகின்றான். அப்படி தன்னுடைய உடலையெல்லாம் சுற்றி வளைத்து கொண்டு பிராட்டி அற்புதமாக பத்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்க அவன் காவலாக தன் தலையை ஏழு தலைகளை உடைய நாகமாக அவன் விரிந்து பறந்து அவளை நிழலாக இதோ வெயில் துளியும் அவளை பாதிக்காத வண்ணம் அவன் காக்கின்றானாம். அப்படியே எம்பெருமானுக்கு சிம்மாசனமாக இருப்பவன்தான் இதோ இப்போது பிராட்டிக்கு பெரிய சேஷன் திருச்சானூரிலே கார்த்திகை பிரம்மோத்சவத்திலே அற்புதமாக காவல் காப்பதாக உடனேயே வந்து கொண்டிருக்கின்றான். சிம்மாசனமாயிருந்து அவளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். எம்பெருமான் நின்று கொண்டிருந்தால் இதோ கற்பூர நீராஞ்சனம் சேவித்து மகிழ்வோம். பிராட்டிக்கு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பணம் ஆகின்றது. நின்று கொண்டிருந்தால் எம்பெருமானுக்கு பாதங்கள் வலிக்குமே, பாதங்கள் நோகுமே என்று உடனே அவனுடைய பாதங்களை தாங்கக்கூடியவனாக மர அடியாக பாதுகையாக அவன் பாதங்களை தாங்கிக் கொள்கின்றானாம். எத்தகைய ஒரு சேவை செய்யக்கூடியவனாக இந்த பெரிய சேஷன் விளங்குகின்றான். அதனால்தான் பிரம்மோத்சவம் துவங்கிய நாளிலேயே முதல் வாகனமாக இந்த சேஷ வாகனம் சேவையாகின்றது. சிறிய சேஷ வாகனத்திலே காளியனோடும் பெரிய சேஷ வாகனத்திலே இந்த சேஷனோடு ஆதிசேஷனோடு எம்பெருமான் பயணிக்கின்றான். பிராட்டியும் அவளும் இவர்களுக்கு தன்னுடைய கடாட்சத்தை வழங்குகின்றாள். இப்படி பிராட்டியை நிழலாயிருந்து தொடர்ந்து வந்து காக்கக்கூடியவன் சிம்மாசனமாகி அமர்ந்து கொண்டு அவளை சுமந்து வருகின்ற பேற்றை சேவையை அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றானாம் இந்த விதசேஷன். அப்படி எம்பெருமான் நின்று உலவினால் நடந்தால் நடந்த பாதங்கள் அவன் நடை எத்தகைய ஓர் நடை! பக்தர்களுக்காக, தேவர்களுக்காக, ஆச்சாரியர்களுக்காக, ஆழ்வார்களுக்காக என்று ஒவ்வொருவருக்கும் கடாட்சம் புரிய வேண்டும் என்பதற்காக பகவான் நடந்தானாம். அதனால்தான் ஆழ்வார் நடந்த கால்கள் நொந்தனவோ என்று கேட்பார். அப்படி எம்பெருமான் தொடர்ந்து நடந்து தன்னுடைய கடாட்சத்தை யாருக்கு எப்படி எந்த நேரத்தில் வேண்டுமோ அத்தகைய வடிவத்திலே சென்று அருளக்கூடியவன் அல்லவா அந்த பரந்தாமன். அப்படி இருக்கக்கூடிய பரந்தாமன் இதோ இந்த லோகநாயகியாக லோகமாதாவாக இருக்கக்கூடியவளும் அப்படித்தான். லோகம் ஜீவித்திருக்க வேண்டும். உலக உயிர்கள் வாழும் ஒரு சின்ன புல் பூண்டுகள் இந்த லோகத்திலே வாழ வேண்டும் என்றாலும் கூட பிராட்டியினுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஜீவிக்க முடியும். அது மட்டுமல்ல, பிராட்டியினுடைய இதோ இந்த கற்பூர நீராஞ்சன ஹம்சத்தை சேவிக்கின்றோம். இந்த அற்புதமான பிராட்டியினுடைய திருமுக மண்டல குறிப்பு இருந்தால் மட்டுமே உயிர்கள் ஜீவிக்க முடியும். மனிதர்கள் எல்லோரும் வாழ வேண்டும், சுபிக்ஷம் வேண்டும், வளம் வேண்டும், சகல சௌபாகியங்களும் நிறைந்து ஆனந்தமான ஒரு நிலை உலகத்திலே உலவ வேண்டுமானால் பிராட்டியின் திருமுக மண்டல குறிப்பு வேண்டும். அந்த திருமுக மண்டல குறிப்பை ஒட்டித்தான் பகவானும் லோகத்தை ஆட்சி செய்கிறானாம். பிராட்டியினுடைய திருமுக மண்டல குறிப்பிற்கு ஏற்பவே பகவான் தன்னுடைய அருளை உலகத்திலே எல்லோருக்கும் வழங்குகின்றானாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரடியாம். பகவான் நின்று கொண்டு நடந்து கொண்டு சேவை சாதிக்கும் போதெல்லாம் ஆதிசேஷன் ஓடி சென்று பகவானை அவனுடைய பாதங்களை தாங்கிக் கொள்கின்ற பாதுகையாக சேவை புரிகின்றானாம். அப்படி நின்றால் மர அடியாக பாதுகையாக சேவை செய்பவனாக இருக்கின்றானா? நீள்கடலில் இருக்கும்போது எம்பெருமான் அறுதியில் செய்கின்றான். அலைகடலிலே அற்புதமாக ஆனந்தமாக
யோக துயில் செய்கின்றான். அப்படி யோக செய்யக்கூடியவனாக இருக்கும்போது அவன் அருமையாக யோக நித்திரை கொள்வதற்கு ஏற்றார் போலே எம்பெருமான் சுகமாக படுத்து கொள்ள மெத்தென்ற பஞ்சனை போல தன்னுடைய உடலை அழகாக அதற்கேற்றவாறு செய்து கொள்வானாம். புனையாக அவன் படுத்து சாய்ந்து சயனித்து கொள்ள மெத்தை போல எம்பெருமானை தாங்கக்கூடியவனாக பெத்தசேஷன் பெரிய சேஷன் சேவை சாதிப்பானாம். கடலிலே எம்பெருமான் சயனித்திருக்கும் போது மெத்தையாவான் என்று அவனுடைய கைங்கரியம் நீண்டு கொண்டே செல்கிறது. நாராயணி லக்ஷ்மி நாராயணி நாராயணி
सरसिजन सरोजहस्ते तवड़दरां सुगंतमाल्यशोपे भावती अरिवल्लभे मनोज्ञे त्रिभुवन भूतिकरी प्रसीद मह्यम। इदो नाम तिरुच्चहनूर दिव्य देशत्तु प्राटीनुडिय इरंडाम नाल ब्रह्मोत्सव वैभवत्तिले प्राटी आदिशेषन आगिय अनंत सैनन मीद अमरंदवलाय परमपद काच्चियै काट्टियवलाय पद्मासन कोलत्तिले अमर्दु चंगु चक्रम इवत्रे तन्नुडिय तिरुकरंगिले एंदी तन्नुडिय तिरुमुग मंडलत्तिले எப்பொழுதும் நிறைந்திருப்பதான புன்னகையோடே நமக்கு வலம் வருகிற காட்சியை நாம் திரையிலே பார்க்கின்றோம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் எம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆய்ப்பாடி ஆயரே என்று கண்ணன் பிறந்த அன்று எப்படியெல்லாம் காயர்பாடியிலே கோபியர்களும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய நந்தகோபனுடைய உடன் இருந்தவர்களும் எப்படியெல்லாம் ஆடிப்பாடி கண்ணனை காண வேண்டும் என்று மகிழ்ந்தார்களோ அந்த மகிழ்ச்சியை நாம் இன்றைக்கு உணரும் வகையிலே இன்றைக்கு பக்த கோடிகளெல்லாம் சிறார்களெல்லாம் சின்னஞ்சிறு குழந்தைகளெல்லாம் எம்பெருமானுடைய வேடம் பிராட்டினுடைய வேடம் இட்டபடி அங்குமிங்கும் ஆடி ஓடி பாடி விளையாடுகின்ற காட்சியை நாம் திரையிலே பார்க்கின்றோம். இதோ இங்கே பிராட்டிக்கு நடக்கின்ற அந்த கற்பூர ஹாரத்தி என்பது அவளுடைய திருமுக மண்டலம் எவ்வளவு ஜொலிக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. அவள் அலைகடலிலே பிறந்தவள் என்பதனாலே அமுதத்தை தனக்கே உரியவளாக கொண்டு எப்பொழுதும் குளிர்ச்சி பொருந்தியவளாகவே இருக்கின்றாள் என்றே நமக்கு பிராட்டியை நம்முடைய வேதங்களும் தோத்திரங்களும் அடையாளம் காட்டுகின்றன. அவள் பத்மாசனத்திலே இவர் அமர்ந்ததனாலே அவளுக்கு பத்மமாலினி என்கின்ற திருநாமும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. பத்மோத்பவாம் பத்மமுகீம் பத்மநாப பிரியாம் ரமாம் பத்மமாலாதரான் தேவீம் பத்மினீம் பத்மகந்தினீம் என்று அவள் பத்மத்தோடே நெருங்கிய தொடர்புடையவளாக நம்முடைய தேசத்திற்கு கூட இந்த பத்மம் என்பதான தாமரைதான் தேசிய பூவாகவே புஷ்பமாகவே விளங்குகிறது. இதற்கு காரணம் இந்த தாமரை என்பது ஞானத்தினுடைய ஒரு சொரூபமாகவே சொல்லப்படுவதனாலே தாமரை என்பது அவளுடைய திருப்பாதமா திருமுகமா அவளுடைய திருக்கரமா என்று இல்லாமல் அவள் தாமரையினுடைய மொத்த உருவமாக திகழ்கின்றாள் பத்மமாகவே திகழ்கின்றாள் என்பதுதான் அவளுக்கே இருக்கக்கூடியதான சிறப்பு. புண்ணியகந்தாம் சுப்பிரசன்னாம் பிரசாதாபி முகீம் பிரவாம் நமாமி சந்திரவதனாம் சந்திராம் சந்திர சகோதரீம் என்பதாக அவள் எப்பொழுதும் செரித்த முகத்தோடே குளிர்ச்சி பொருந்தியவளாக சந்திரனுக்கு இருக்கக்கூடியதான அனைத்து குளிர்ச்சியையும் தன் முகத்திலே காட்டுபவளாய் அவள் திகழ்கின்றாள் என்பதனாலே அந்த சந்திரன் இவளுடைய சகோதரியோ என்று பெரியோர்கள் கேட்கின்றார்கள். அவள் எப்பொழுதும் நமக்கு அருள்பாலித்து கொண்டு நம்முடைய புண்ணியத்திற்கு அவளே வழிவகுக்கின்றாள் என்பதனாலே அவளே ஆச்சாரியனாகவும் இருக்கின்றாள் என்பதனாலே தன்னுடைய திருமுகத்திலே அந்த சுப்பிரசன்னம் என்பதை எப்பொழுதும் அவள் காட்டுகிறாள். ஒருபோதும் தன்னை அணுகுகின்ற பக்தர்கள் தீமையே செய்யினும் அரக்க குணம் வாய்ந்தவராகினும் அவரையும் தடுத்தாட்கொண்டு தன்னிடத்திலே ஏற்று தன்னுடைய காருண்யத்தினாலே பெருமானுடைய திருவடியை நீ சென்று அடைய வேண்டும் என்று பிராட்டி எப்பொழுதும் வழிகாட்டுகின்றாளாம். அதனால்தான் தன்னை தீண்ட வந்த இராவணனுக்கு கூட உன்னுடைய தீமைகளை நான் மறக்கின்றேன் மன்னிக்கின்றேன் நீ சென்று எம்பெருமானுடைய திருவடியை இருக பற்றிக்கொள் என்று இராவணனுக்கும் அவள் சீதையாக இருந்தபொழுது தன்னுடைய காருண்யத்தை காட்டினாள். தனக்கு அருகிலே இருந்து எப்பொழுதும் துன்பம் தந்து கொண்டிருந்த அரக்கிமார்களை கூட தனக்கு அத்தனை ஹிம்சைகள் அவர்கள் செய்தபோதும் அவர்களுடைய துன்பத்தையும் துடைப்பவளாய் ஹனுமன்
அங்கே வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய அரக்கிமார்களையெல்லாம் நான் வதம் செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது கூட இவர்கள் எனக்கு அருகிலேயே இருந்து என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவர்களிடத்திலே இருக்கக்கூடியதான தீய குணத்தையும் தீய எண்ணத்தையும் நான் அகற்றுகிறேன் என்பதனாலே அவர்களுக்கும் நான் அருள்பாலிக்கின்றேன். அவர்களுடைய குற்றத்தை நான் மன்னித்து அவர்களுக்கும் எம்பெருமானுடைய பரங்கருணை கிடைக்கும்படியாக செய்வேன் என்பதனாலே நீ ஒரு பொழுதும் அவர்களை எந்தவித தீங்கும் செய்துவிடக்கூடாது என்று அனுமனுக்கு அவள் சுட்டி காட்டினாள் என்றால், பிராட்டினுடைய பரம் கருணை என்பது பெருமானுடைய காருண்யத்தை காட்டிலும் உயர்ந்தது என்பதைத்தான் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் எடுத்து சொல்லுகிறது. அதனாலேதான் ஸ்ரீமத் ராமானுஜர் பிராட்டினுடைய திருவடியை இருகப்பற்றி அதன் மூலமாகவே பெரிய பிராட்டியான இவளை அணுகி அதன் மூலமே பெருமானை அடைய வேண்டும் என்பதாக கத்தத்ரயம் என்று சொல்லக்கூடியதான கத்தியத்திலே பிராட்டினுடைய திருவடியை அடைவது எப்படி என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறார் ஸ்ரீமத் ராமானுஜர். அதிலேயும் குறிப்பாக சரணாகதி கத்தியம் என்பதானவற்றை சொல்லுகிற பொழுது அவள் எப்படி தன் திருவடியை அடைந்த அந்த ஸ்ரீமத் ராமானுஜருக்கு சரணாகதி தந்து அந்த சரணாகதியின் மூலமாக அவளே ஆச்சாரியனாக இருந்து பெருமானிடத்திலே கொண்டு போய் ஸ்ரீமத் நாராயணிடத்திலே ஷீராப்திநாதனிடத்திலே அவள் சேர்த்தாள் என்பதைத்தான் உடையவர் சரணாகதி கத்யம் என்பதாக காட்டுகிறார். பகவத் நாராயண அபிமத அனுரூபஸ்வரூப குணவிபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகம் அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யா நயபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகத்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யாம் சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே என்று பிராட்டியை உடைய திருவடியை இருகப்பற்றி அவளிடத்திலே சரணம் அடைவதன் மூலமாக பகவானுக்கு ஏற்றதான ஸ்வரூபம் அந்த ரூபகுணம் பெருமை அனைத்தும் ஐஸ்வர்யம் முதலான சீலம் முதலானவற்றையெல்லாம் கடந்து கல்யாண குணங்களினுடைய அனைத்தையும் உடையவளாய் அவற்றையெல்லாம் கடந்து அளவற்ற போக்யம் பரிமளம் உடையவளாய் ஸ்ரீ என்கின்ற திருநாமத்தை பெற்று அவனை பிரியாது திவ்ய மகிழ்ச்சியாய் இந்த உலகை ரட்சிப்பவளாய் புகழற்றவர்களுக்கு கூட புகழாக விளங்கக்கூடிய பிராட்டியே உன்னுடைய திருவடிகளை நான் இருகப்பற்றுகிறேன் என்று ஸ்ரீமத் ராமானுஜர் நமக்கு எடுத்து சொன்ன அந்த சரணாகதி கத்தியத்தை இந்த திருநாளிலே நாம் நினைக்க வேண்டும். பிராட்டியிடத்திலே என்ன போய் கேட்க வேண்டும் என்று நமக்கு ஆச்சாரியன் எடுத்து சொல்லுகிறார். மூன்று நமக்கு வேண்டுமாம். எதை அவளிடத்திலே வேண்டுவது என்றால் மூன்றினை வேண்ட வேண்டும். ஒன்று ஆசை, மற்றொன்று பிரபத்தி, மற்றொன்று நிஷ்டை என்பதான மூன்றினை பிராட்டியிடத்திலே வேண்ட வேண்டும் என்று நமக்கு ஆச்சாரியன் அறிவுறுத்துகிறார். அதையே தன்னுடைய கத்தியமாக ஆச்சாரியன் ஸ்ரீமத் உடையவர் நமக்கு சொல்லுகிறார். பரமார்த்திக பகவத் சரணஹரவிந்த யுகல ஐகாந்திக ஆத்யந்திக பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தி கிருத என்று சொல்லுகிறார். எதை அவளிடத்திலே வேண்டுமென்றால் பக்தியை வேண்ட வேண்டும். எந்த விதமான பக்தியை வேண்ட வேண்டும் என்றால் பெருமானை நான் காண வேண்டும் என்பதான பேரவா நமக்கு ஏற்பட வேண்டுமாம்.
அந்த பெரியதான அவ ஆசை இருக்க வேண்டும், அதிலும் பெரியதான ஓர் ஆசை இருக்க வேண்டும். அந்த பெரிய ஆசை எதுவென்றால், இந்த இக உலகத்திலேயே இருக்கக்கூடியதான ஆசைகளாக இல்லாது பெருமானுடைய திருவடியை நான் பற்ற வேண்டும் என்பதான பேர் அவா இருக்க வேண்டும் என்று அந்த பேரவா இருக்குமேயானால் அவா அறுத்தான் கோபுரம் என்றுதான் திருவேங்கட மலைமேலே இருக்கக்கூடியதான அந்த ராஜகோபுரத்திற்கு பெயர். அந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே பெருமானை தரிசிக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடியதான பத்மாவதி தாயாருடைய அனுகிரகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவளுடைய கிருபையை நாம் பெற வேண்டும். அப்படி பெறுவோமே ஆனால் இந்த அவாவினை இகலோகங்களிலே நமக்கு இருக்கக்கூடியதான இந்த அவாவினை விட்டு பேர் அவா என்பதான பெருமானை காண வேண்டும் என்பதான ஆசை நமக்கு உள்ளத்திலே ஏற்படும். அப்படி அந்த அவாவினை அறிந்து பிறகு பெருமானை காண்கின்ற போது ஏற்படக்கூடியதான ஞானம் நமக்கு ஏற்பட வேண்டும். பரிபூர்ண அனவரத நித்திய விஷதம அனன்ய பிரயோஜன அனவதிக அதிசய பிரியா பகவத் அனுபவ ஜனித அனவதிக அதிசய பிரீதிகாரித அசேஷ அவஸ்தோதித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்ய கைங்கரிய பிரார்த்திய வேக்ஷயா என்று அவனிடத்திலே எதை இரண்டாவதாக கேட்க வேண்டும் என்றால் ஞானத்தை கேட்க வேண்டும். அவனை காணுகின்ற ஆசையினாலே அவனிடத்திலே அவனே பரத்வம் என்பதை உணரும்படியான ஞானத்தை இரண்டாவதாக பிரபத்தியை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிராட்டி துணை நிற்கிறாளாம். பிறகு பரமபக்தி என்பதான பெருமானையே நாம் பெற வேண்டும் என்பதான காப்பும் துடிப்பும் நமக்கு இருக்க வேண்டும். பரமார்த்திக பகவ சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்தித அபிப்ரதாஸ்துமே என்று எப்பொழுதும் பெருமானை பிரியாத அந்த நிஷ்டையிலே நாம் இருப்போமேயானால் பெருமான் தன்னை ஓடி வந்து அணைத்து கொள்வானாம். ஓடி வந்து அணைத்து கொள்ளக்கூடிய அந்த பெருமானிடத்திலே ஆசையும் பிரபத்தியும் அவனையே நினைத்திருக்கக்கூடியதான அந்த நிஷ்டையும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இந்த சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் என்பதான முப்பெரும் கத்தியங்களை நமக்கு ராமானுஜர் எப்படி அடையாளம் காட்டுகின்றார் என்றால் பிராட்டியின் மூலமாக காட்டுகின்றார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோ நாம் திரையிலே காணக்கூடிய காட்சி என்பது பிராட்டி அந்த மூன்று வகையான குணங்களையும் எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தரக்கூடியவளாய் பத்மாசனத்திலே அமர்ந்தவளாய் நமக்கு காட்சி தருகிறாள். சதுர்புஜாம் சந்திர ரூபாம் இந்திராம் இந்து சீதளாம் ஆஹ்லாத ஜனனீம் புஷ்டிம் சிவாம் சிவஹரீம் சதீம் விமலாம் விஸ்வஜனனீம் துஷ்டம் தாரித்யநாசினீம் பிரீதி புஷ்கரணீம் சாந்தாம் சுக்லமால்யாம் பராம் ஸ்ரீயம். பிராட்டி சதுர்புஜங்களை கொண்டவளாக இருப்பினும் இன்றைக்கு இருகரங்களோட சங்கு சக்கரதாரியாக காட்சி தருகிறாள். அவளுடைய திருமுக மண்டலம் எப்பொழுதும் ஒளிமயமாக இருப்பதனாலே சந்திரஸ்வரூபமாக ரூபலாவண்யத்தோடே அவள் நமக்கு தருகின்றாள். எப்பொழுதும் அவள் அலைகடலிலே பிறந்தவள் என்பதனாலே எப்பொழுதும் இந்து சீதலாவாக அவள் இருக்கின்றாள். அதைத்தாம் இன்றைக்கு நான் இரண்ய பிராகாராம் சமுத்திரதனயாம் ஜயாம் நமாமி மங்களாம் தேவீம் விஷ்ணு வசஸ்தலஸ்திதாம் விஷ்ணு பத்னீம் பிரசன்னாட்சிம் நாராயண சமாசிதாம் தாரித்ய தம்சனீம் தேவீம் சர்வோபத்ர நிவாரிணீம். இதோ பிராட்டி தன்னுடைய நான்கு மாட வீதிகளை கடந்தபடி புஷ்கரணியை நோக்கி வலம் வருகிற காட்சி நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
பக்தர்கள் அங்குமிங்கும் ஆடிப்பாடி அவளுடைய நாமத்தையே உச்சரித்தவர்களாய் பிராட்டியையும் பெருமானையுமே கோவிந்தா கோவிந்தா என்கின்ற நாமம் ஒருவரம் உச்சரிக்க பத்மமாலினி என்பதான அவளுடைய திருநாமத்தையும் ஸ்ரீதேவி என்பதான அவளுடைய திருப்பெயரையும் சொன்னவர்களாய் குழந்தைகள் ஆடி பாடிக்கொண்டு வலம் வருகிற காட்சியை நாம் திரையிலே பார்க்கின்றோம். பிராட்டி சதுர்புஜத்தோடே தன்னுடைய யோகாசனத்திலே அமர்ந்தவளாய் இரு கரங்களிலே சங்கு சக்கரம் இவற்றை ஏந்தியவளாய் திருமார்பிலே திருச்சங்கம் என்பதான பாஞ்சசன்னியத்தை தன்னுடைய ஆடையாகவே அவள் அணிந்திருப்பதைப் போலே வலம் வருகிற காட்சியை நாம் திரையிலே பார்க்கின்றோம். குழந்தைகளெல்லாம் ஆடிப்பாடி கும்மியடித்தும் கோலாட்டம் ஆடியும் எப்படி ஆயர்பாடியிலே அனுதினமும் குழந்தைகள் எப்பொழுதும் பெருமானை நினைத்தபடி கண்ணனை நினைத்தபடி ஆடி பாடினார்களோ அதை போலத்தான் இந்த திருச்சுகவனம் என்பதான திவ்ய தேசத்திலே பிராட்டி ஒரு குழந்தையாக பிறந்த பொழுது ஆகாசராஜனுக்கு அவள் திருமகளாய் கிடைத்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த திருமக்கள் எப்படியெல்லாம் மகிழ்ந்தார்களோ அந்த மகிழ்ச்சியை நாம் இன்றைக்கு நேரடியாக நாம் நம்முடைய தொலைக்காட்சியின் மூலமாக காண்கின்றோமோ என்றோ நமக்கு தோன்றுகிறது. இதோ பிராட்டி பத்மாசனம் என்பதான யோக ஆசனத்திலே அமர்ந்தவளாய் வலம் வருகின்றாள். திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை அவள் அணிந்து கொண்டிருக்கின்றாள். பெருமானையே உள்ளத்திலே நினைத்தபடி ஆகாசராசன் புதல்வியாய் சமுத்திர தேவியாய் இருந்தவள் எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக அவள் இந்த பூலோகத்திலே நமக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று இந்த திவ்ய தேசத்திலே பிறந்தாள். எம்பெருமானோ திருமலை என்பதான சப்தகிரியிலே இருந்து இவளை மனம் புரிய வேண்டும் என்பதற்காக இறங்கி ஓடோடி வருகின்றான். எந்த பிராட்டி பிருகுமக முனியனுடைய கோபத்தை உள்ளத்திலே ஊடலாக கொண்டு பூலோகத்திலே தான் அவதரிக்க வேண்டும் என்று தன்னுடைய நாடகத்தை நடத்தினாலோ அந்த பிராட்டி இன்றைக்கு பத்மாவதி என்கின்ற திருநாமத்தோடே இங்கு நமக்கு கார்த்திகை மாத பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாள் வைபவமாக காலையில் பெத்த சேஷ வாகனம் என்பதான பெரிய சேஷ வாகனத்திலே நமக்கு காட்சி தருகின்ற வைபவத்தை திரையிலே பார்க்கின்றோம். சப்த ரிஷிகள் சப்தகிரி என்பதைப் போலே சப்த தலைகள் கொண்டதான ஆதிசேஷன் மீதே அவள் அமர்ந்திருக்கின்றாள். இந்த ஆதிசேஷன்தான் இவள் சீதாபிராட்டியாக இருக்கும்போது இலக்குவனாக அருகிலே இருந்து அவளுக்கு யாதொரு குறையும் இல்லாது அவளை பெற்ற தாயினும் ஆயினும் செய்யக்கூடியதான ஓர் பிராட்டியாக அவளை அனுதினமும் காவல் காத்து வந்தான். அப்படி காவல் காத்து வந்த இலக்குவனுக்கு பிராட்டி எப்படி அருள் செய்கின்றாள் என்றால், இதோ இங்கே அவனையே தன்னுடைய சேஷ வாகனமாக ஆதிசேஷனாக அனந்த சேனனாக நினைத்து அவனுடைய மடிமீது அமர்ந்து வலம் வருகிற காட்சியைத்தான் நாம் இப்பொழுது திரையிலே பார்க்கின்றோம். ஒரு பொழுதும் எம்பெருமானை பிரியாது இருக்கக்கூடியதான நித்திய சூரிகளிலே ஆதிசேஷன் ஓர் புறம் என்றால் பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் நமக்கு அடையாளம் காட்டும்படியாக இருக்கக்கூடியவள் பிராட்டி. இதோ இங்கே பிராட்டினுடைய அழகிய திருமுக மண்டலம் நமக்கு தெரிகின்றது. அவள் அஷ்டலக்ஷ்மியையும் இணைத்தவளாய் தன்னுடைய திருமார்பிலே ஓர் அழகிய ஆபரணத்தை அணிந்திருக்கின்றாள். அவள் அணிந்திருக்கக்கூடியதான அழகிய மரகத மணி பதிக்கப்பெற்றதான ஆபரணம் எம்பெருமான் பச்சைமா மலைபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் என்று அந்த பச்சைமா மலையை நாம் எப்பொழுதும் பிரியாதிருக்கின்றேன் என்பதனாலேதான் பச்சை நிறத்திலே மரகத மணியை தன்னுடைய திருமார்பிலே பிராட்டி ஏந்தி கொண்டிருக்கின்றாள். இதோ இங்கே அருளிச் செயலை சொன்னபடி சின்ன ஜீயர் பெரிய ஜீயர் முதலான ஏகாங்கிகள் 4000 திவ்ய பிரபதம் என்றான ஆழ்வார்கள் அனுசந்தித்த பாசுரங்களையெல்லாம்
எம்பெருமானுடைய திருச்செவி சாற்றும்படியாக. பெருமானுடைய திருப்புகழையெல்லாம் எப்பொழுதும் கேட்டு மகிழும்படியான பிராட்டி இன்றைக்கு இந்த திருவீதி வலத்திலே சுற்றி வருகின்ற பக்தர்கள் கேட்கும்படியாகவும் தன்னுடைய திருச்சபையிலே விழும்படியாகவும் அந்த பிரபந்தத்தை கேட்டபடி ஒருபுறம் வருகின்றாள். அந்த பிராட்டிக்கு பின்புறத்திலே இருந்து நான்கு வேதங்களை ஓதுகின்ற வேத விற்பண்டர்களும் வேதங்களை சொல்லியபடி வர, தமிழும் வடமொழியும் இரண்டும் இந்த திருவீதிகளை அலங்கரிக்கின்றன என்பதாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். பிராட்டியினுடைய வைபவம் என்பது பெருமானுடைய வைபவத்தை விட உயர்ந்தது என்பதாகத்தான் நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள். பிராட்டியினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் போனால் நமக்கு பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைத்தும் பயனில்லை என்பதுதான் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லுகின்ற பாடம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு எப்படி ஒரு ஏற்றம் உண்டோ அதை போன்ற ஏற்றம் பிராட்டினுடைய கல்யாண குணங்களுக்கும் உண்டு என்பதைத்தான் இன்றைக்கு இந்த திருநாளிலே பிரம்மோற்சவ நாளிலே ஆதிசேஷன் மீது அமர்ந்தவளாய் காட்சி தருகின்ற பிராட்டி இடத்திலே நாம் பார்க்கின்றோம்.
பக்தர்களே, கார்த்திகை மாதம் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பிரம்மோத்சவம் கண்டருளுகின்றாள். வெதசேஷ வாகனம், பெரிய சேஷ வாகனம், சேஷன், ஆதிசேஷன், சர்பம், இப்படி ஏழு தலைகளை விரித்தவாறு பிராட்டியை தாங்கிக் கொண்டு வலம் வரக்கூடிய பிராட்டி இதோ அற்புதமாக கனகமாலை, முத்துமாலை, வைர வைடூரிய மாலை, நவரத்தின மாலைகள், தோடு, செவிப்பு, முத்தாரம், கல்லாரம், மணியாரம், மரகதமணி என அத்துணை விதமான திருவாபரணங்களையும் சாத்தி கொண்டிருக்கின்றாள். முல்லை, மல்லிகை, இருவாட்சி, சம்பங்கி, பாரிஜாதம், மனோரஞ்சிதம், மஞ்சள் கனகாம்பரம், தாமரை, திருத்துழாய், அல்லி, முல்லை என்று பல்வேறு விதமான வண்ண வண்ண பூக்களையெல்லாம் அழகாக அவள் திருமேனி சுகந்த மனம் பரப்பும் வண்ணம் இத்தனை அலங்காரங்களையும் செய்து கொண்டு இதோ கற்பூர நீராஞ்சன சேவையை ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் கடாட்சம் செய்கின்றாள் பிராட்டி. இப்படி அழகாக விளங்கக்கூடியவளை சுவாமி தேசிகன் தயாசதக்கத்தில், சுவாமி தேசிகர் தயாசதகத்திலே அற்புதமாக அவள் திருவடிகளை சரணடைகின்றார். ஞானம், பலம், சக்தி, வீரியம், சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், ஔசாரியம் என்ற குணங்களை உடைய எம்பெருமானம் பிராட்டியினுடைய தயை, கருணை, காருண்யம், வாத்சல்ய குணங்களும் நிறைந்திருக்குமாறு விராட்டியும் எம்பெருமானும் ஒருவரேயாக தோன்றும் விதமாக அத்துணை சிறப்புகளையும் உலக உயிர்களுக்கு வழங்கக்கூடியவனாக எம்பெருமான் விளங்குவதைப் போலவே விராட்டியும் தன்னுடைய திருமார்பிலே அழகாக சங்கு ஆரத்தை அணிந்து கொண்டு அந்த திருவடிகளை அற்புதமாக நமக்கு சேவையாகும் வண்ணம் பத்மாசனமிட்டு இரு தாள்களையும் இரண்டு திருத்தாள்களையும் திரு கரங்களையும் ஒரு சேர நாம் சேவிக்கின்ற பேற்றை நமக்கு தந்தருளியிருக்கிறாள். இரு கரங்களிலே வலது கரத்திலே சக்கரத்தையும் இடது கரத்திலே சங்கையும் எம்பெருமானை போல தாங்கிக் கொண்டு தானும் அவனேயாக இங்கே பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். அனுசர சக்தியாதி குணா எனும்படி தேவியானவள் சக்தி முதலிய குணங்களை உடைய பெருமையுடையவளாக அறிவை தந்து வெளிச்சம் ஏற்படும் வண்ணம் அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை கொடுத்து உலக உயிர்களை ஜீவிக்கச் செய்கிறவளாக எல்லாமும் தானேயாக விளங்குகின்றாள். அப்படிப்பட்ட தயாதேவியை தேசிகர் பல்வேறு விதமாக போற்றி பரவி சரணடைகின்றார். அப்படி பிராட்டியை சரணடைந்தாள் தயாதேவியாக இருக்கக்கூடியவள் தயாவரனாக விளங்கக்கூடிய தயாளனாக விளங்கக்கூடியவனின் பத்தினியாக இருக்கக்கூடியவள் இந்த உலகத்தை தான் ஒருத்தியாக இருந்து நிர்மாணிக்கக்கூடியவளாக ஜகத்துக்கும் தேவியாக ஜெகன்மாதாவாக இருந்து அருளக்கூடியவளை நாம் சேவிக்கின்றோம். ஆளவந்தார் வெகுவாக பிராட்டியினுடைய பெருமையை அனுபவிக்கின்றார். எம்பெருமான் பெருமையை அளவில்லாமல் இருப்பதைப் போலவே பிராட்டியினுடைய பெருமை அளவில்லாததாக அனுமானிக்க முடியாததாக வேதங்களால் துதிக்கப்படத்தக்கவளாக விளங்கக்கூடிய விராட்டியை அவளுடைய பெருமையை அளவிட்டு கூற முடியாமல் எத்தகையதோர் அன்பினை உடையவள் என்று ஆளவந்தாரும் அவளுடைய கடாட்சத்தை கருமையை எண்ணி அப்படிப்பட்ட கருணா விலாசினியாக இருக்கக்கூடிய பத்மாசினியை, கமலவல்லியை, மகாலட்சுமியை, திருத்தேவியை, கிருகலட்சுமியை, ஆதிலட்சுமியை, அனந்தலட்சுமியை,
போற்றி அவள் திருவடிகளையே சரணடைகின்றாள். அன்றைக்கு காகாசுரனாக வந்தவனை கடாட்சித்தவள் அல்லவா இந்த திருத்தேவி. தேசிகரிடத்திலே ஒரு பிரம்மச்சாரி வந்து தான் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அதற்கு பொருள் வேண்டும் என்று பொருளன்றி அருளை மட்டுமே உடைய தேசிகரிடத்திலே ஒருவன் வந்து வேண்டி நிற்கின்றான், எனக்கு என் திருமணத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும், தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று தேசிகரிடத்திலே சரணாகதி செய்து கொண்டவனுக்கு பிராட்டியின் கருணை கிடைக்கச் செய்தவர் தேசிகர். சுவாமி தேசிகன் தன்னிடத்திலே பொருளில்லாத போதும் கூட செல்வத்தை ஒரு பொருளாக எண்ணாதவராக சுவாமி தேசிகன் விளங்கினார். அப்படி சுவாமி தேசிகன் பிராட்டியினிடத்திலே ஸ்ரீஸ்ருதியை சொல்லி தன்னிடத்திலே வந்து நின்ற பிரம்மச்சாரியாக விளங்கிய ஒருவன் தன்னுடைய திருமணத்திற்காக பொருள் வேண்டி நிற்கின்றான், அம்மா ஸ்ரீதேவியே மகாலட்சுமியே ஹரிணியே கமலவாசினியே எம்பெருமானைக்கு தேவியாக இருக்கக்கூடியவளே பெருந்தேவி தாயே என்று பெருந்தேவி தாயாரினிடத்திலே வேண்டுதல்களை வைத்துக்கொண்டு இந்த பிரம்மச்சாரிக்கு கனகமாலை பொழிய வைத்த அற்புதமான நிலையை ஸ்ரீ தேசிகன் சுவாமி தேசிகன் செய்து தர அந்த இளைஞருக்கு வேண்டிய பொருளையெல்லாம் பிராட்டி கனகமாக பொழிந்தாளாம். இப்படி கனகத்தை வர்ஷித்து கொடுத்த கனகத்தை மழையாக பொழியச் செய்து கருணையை மிகுத்து காட்டியவள் பெருந்தேவி தாயார். இப்படி அந்த பெருந்தேவி தாயாரினுடைய பேரருட்கருணை துளியேனும் வைத்து விட்டால் போதும் இந்த உலகத்திலே உயிர்களெல்லாம் கடைத்தேறிவிடும். அப்படி பொருளில்லாமல் வரிதே வந்து நின்ற ஒரு இளைஞனுக்கு தேவியை உபாசனை செய்து ஸ்ரீஸ்ருதியை சொல்லி ஸ்ரீதேவியிடத்திலே இருந்து கனகத்தை மழையாக பொழியச் செய்து அந்த இளைஞனுக்கு எனக்கு எந்த விதமான செல்வமும் வேண்டாம், எனக்கு கனகங்கள் வேண்டாம் என்று அவனுக்கு எல்லாம் பிராட்டியினுடைய கருணை வாய்க்கும்படியாக செய்தானாம். பகவானுடைய கருணையாலே சுவாமி தேசிகர் அதை செய்து முடித்தார். லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் உன் கருணை நதி போல பாயுதே. லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் உன் கருணை நதி போல பாயுதே. பலமேலும் அங்கம்மா காணுவாய் அம்மா, என் மன ஆலயமே கனியே நீலாவே. மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா, லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் கருணை நதி போல பாயுதே. மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. திருவேங்கடேசனின் உயிரான ராணி, கோவிந்தன் மனவானின் பிரேமநிலாவாணி. திருவேங்கடேசனின் உயிரான ராணி, கோவிந்தன் மனவானின் பிரேமநிலாவாணி. நாதனே இருநீல கண்ணிலே வாழ, நாதனே இருநீல கண்ணிலே வாழ,
உலகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா. எத்திசையும் கருணை நதி போல பாயுதே மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. மதிலே எல்லாமே உன் பாதம் என்று எண்ணினோர் மனதிலே நிலையாக நின்று உலகாளும் அலைமகளே தீ மதுர திருவே, உலகாளும் அலைமகளே தே மதுர திருவே. செம்பஞ்சு பாதங்களை நெஞ்சிலே கொள்வோமே மங்கம்மா அம்மா பாரம்மா, மங்கம்மா அம்மா பாரம்மா. லோகமெல்லாம் நீயே திருவருளே அல்லவா, எத்திசையும் உன் கருணை நதி போல பாயுதே. அலமீது மங்கம்மா காணுவாயம்மா, அலமேலு மங்கம்மா காணுவாயம்மா. என்ன ஆலயமே கனியே நீலாவே மங்கம்மா அம்மா பாரம்மா, 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 மங்கம்மா அம்மா பாரம்மா. அற்புதமாக தயாதேவியை சரணடைந்து எம்பெருமானுடைய கடாட்சத்துக்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவள் தயாதேவி என்னும் இந்த விராட்டியை முன்னிட்டே எம்பெருமானை விழித்து தயாளனாக பார்க்கின்றார் சுவாமி தேசிகன். இந்த தயாதேவியாகிய மகாலட்சுமி விராட்டி பெரிய விராட்டி பத்மாவதி தாயார் அல்லவா? அவனை தயாளனாக தயாவரனாக லோகோரை காக்கின்றவனாக செய்கின்றாள். அப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தை அற்புதமாக தாமரை நயனங்களை உடையவளாக திருதேவியாக கடாட்சிக்கின்றாள். புருஷார்த்தங்களை செய்து உயிர்களுக்கும் எம்பெருமானுக்குமான பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்து இருவரையும் இணைக்கின்றவளாக எல்லோருக்கும் உபகாரம் செய்கின்றவளாக விளங்குகவள் இந்த விராட்டிதான். இவள்தான் திருவேங்கடவனுடைய கவசம் போல இருந்து கொண்டு திருவேங்கடவனை பாதுகாக்கின்றவளாக, திருவேங்கடவனை உலகோரை ரட்சிக்க செய்பவளாக, அவனுடைய மிக பெரும் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக விராட்டியே விளங்குகின்றாள் என்று தயாதேவியே எல்லாவற்றிற்கும் காரணமாக எம்பெருமானை வெற்றி நாயகனாக வெற்றியாளனாக உலகத்தில் எதையும் செய்து முடிக்கும் ஜெயம் படைத்தவனாக அவன் வலம் வர காரணமாக காப்பாக கவலாக இருக்கக்கூடியவள் இந்த விராட்டிதான் என்று சுவாமி தேசிகன் தயா சதகத்திலே விராட்டியினுடைய பெருமையை போற்றுகின்றாள். இப்படி கனகங்களை பொழியக்கூடியவளாக மகாலட்சுமி தாயார் கரகலக்ஷ்மியாக கஜலக்ஷ்மியாக விளங்குகின்றவள், எல்லாவிதமான ஆரங்களையும் தரித்து கொண்டு வீரலக்ஷ்மியாக பத்மாசனமிட்டு போதிக்கின்றவளாக, இந்த ஞானத்தை அஞ்ஞானத்தை விளக்கி ஞானத்தை உலகத்திலே பரப்புகின்றவளாக விளங்குகின்ற மகாலட்சுமி தாயார் அன்றைக்கு ஆதிசங்கரர் பிக்ஷை ஏற்க சென்றபோது ஒரு இல்லத்திலே இருந்த ஒருத்தி
வறுமையின் பிடியிலே சிக்கி தவிப்பதை கண்கின்றார். பிக்ஷை இடுவதற்கு யாதொன்றும் இல்லாமல் ஒரே ஒரு நெல்லிக்கனியை. இதோ
பணிந்தோ ஸ்ரீலட்சுமி உயர்வினை தருவாய் மகாலட்சுமி உன்னடி காண்போ ஸ்ரீலட்சுமி புகழை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி அலர் மேல் அமரும் ஸ்ரீலட்சுமி அன்பை பொழியும் மகாலட்சுமி சிலை வடிவான ஸ்ரீலட்சுமி கஷீரசாகரி மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி எட்டு செல்வமும் ஸ்ரீலட்சுமி என்றும் தருவாய் மகாலட்சுமி மட்டில்லாத ஸ்ரீலட்சுமி பெருமை தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி செல்வத்திருவே ஸ்ரீலட்சுமி செங்கமலமே மகாலட்சுமி உள்ளம் நிறைவாய் ஸ்ரீலட்சுமி உடனே வருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாடும் ஸ்ரீலட்சுமி வேண்டிய வந்தோ மகாலட்சுமி நாதம் போற்றும் ஸ்ரீலட்சுமி நாராயணினி மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி கால காலமாய் ஸ்ரீலட்சுமி கருணை செய்திடும் மகாலட்சுமி காலடி பணிந்தோ ஸ்ரீலட்சுமி கண் திறந்தருள்வாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமி ஜெய சுபலட்சுமி செல்வம் தருவாய் மகாலட்சுமி பாக்யலட்சுமியே ஸ்ரீலட்சுமி பாவம் தீர்ப்பாய் மகாலட்சுமி சீக்கிரம் வருவாய் ஸ்ரீலட்சுமி ஸ்ரீரஞ்சனியே சமாஜம் விஷ்வதேஸ்து சமீதாஷேயோமம் விக்கிரமஸ்வரக்ஷதாய நஸ்கிருதே கிருதாங்கதயானே வப்ரப்ராயஜ்ஞபாதேந்திர ஸ்வாஹா அத்யன்யா அகான்யா உபாஜாம் அர்வாத்வா பரேப்ய பரோமாரேப்ய ஜுஷாமே தேவனஸ்பேவாஸ்வாஜாந்தம் விஷ்ணவ ஓஷதே
क्षत्राय स्वस्वधे च मैनग्रहग्रसे देवं मालग्रन्दरक्षं बाहिग्रसे पृथिव्या सम्भवाम् अयग्रहत्वा स्वदेधस्ते देजान प्रणनाय महद सौभगाय वनस्पते शतवर्षाविरो सहस्रवर्षाणि वयग्रोहे मनुष्याणामितमितिनीतम् मनुष्याणां प्राचीनावेदा प्राचीनावेदं पितृणावेदमिति प्राचीना आवेदा पितृणामुपवीतम् उपवेदं देवाना उपवीतमित्युप वेतम् देवानामुपव्ययते देवलक्ष्मा देवलक्ष्ममेव लक्ष्ममिति देवा लक्ष्मा एव तत् कुरुते कुरुते तिष्ठन् ठन्नन तिष्ठन् तिष्ठणि श्रुतदर अश्रुततरं वदति श्रुततरमित्याश्रुतातरं वदति तिष्ठन् ठन्नन वर्गस्य वर्गस्य लोकस्य वर्गस्य लोकस्याभिजित्यै आसेनः अभिजित्य इत्यभिजित्यै यस्मिन् एव लोके प्रतिष्ठते क्रौञ्चम् सुरम् सुरं तत् मन्द्रं मानुषं तत् सदेवं सदेवमिति स देवम् अनूच्यगो सदेवत्वाय सदेवत्वाय विद्वागुंसः विद्वागं सो वै भगने ज्योतिर्जनाय सुस्वते विद्युते नमस्ते स्तन इत्नवे नमस्ते अस्त्वस्मानेयेनाधूडासे अस्यासि नमस्ते प्रवदो न बाध्यतस्तपः समूहासि मृडया आनस्तनोभ्यो मयस्तोकेभ्यस्कृधि प्रवातो न पान्नम एवास्तुतुभ्यं नमस्ते हेतये तपूषे च कृण्मः विद्मते धामा परमङ्गुहा यत्सामुद्रे अन्तर्निहेदाशिनाभिः यान्त्वा देवा असृजन्त विश्व इषुं कृण्वाना असानाय धृष्णुं सा नो मृडविदधे गृह्णाना तस्यै ते नमो अस्तु देवी हरिः ॐ
आदिलक्ष्मीं जगन्मातरं भावये आदिलक्ष्मीं जगन्मातरं भावये आद्यन्तरहितं अनन्तलक्ष्मीं सदा सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ